இரண்டாம் வசனத்துக்கு வரும் பொழுது இரண்டாவது வசனத்துல அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, அவர் நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டவராக இருக்கிறார். பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாகிய நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. இதே காரியத்தை எங்கே வாசிக்கிறோம்? யோவானிலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை, அது மனிதனாய் மாம்சமாய் இந்த உலகத்திலே வந்தது. அதே காரியத்தை இங்கே அவர் வேறு விதமாக எழுதுகிறார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் உலகத்திலே மனிதனாய் வந்தது ஒரு மகத்துவமான ஒரு காரியம் என்று சொன்னால், அது அவர் வரவில்லையானால் நமக்கு என்ன இல்லை, வெளிச்சம் என்பதே இல்லை. நாம் இருளுக்குள்ள இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் நமக்குள்ளே வந்து அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். அதை யோவான் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. நாலாம் வசனத்தில், முதல் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அந்த ஒளியை பற்றி சொல்லும்பொழுது, ஐந்தாம் வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அதே எல்லா ஒளியும் இருளில் என்ன பண்ணும்? பிரகாசிக்கும். அந்த வசனம் அதோடு நின்றிருந்தால் அது சாதாரணமான ஒளி. நான் அந்த வசனத்தில் தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளினாலே அது மேற்கொள்ளப்படுகிறது இல்லை. எந்த இருளும் அதை அழித்து விட முடியாது இந்த வெளிச்சத்தை. இப்போ நமக்குள்ளே உண்டான அந்த ஒளி அது தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னாலே நமக்குள்ளே அது பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. நித்திய இருளும் அதை நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இருளை தான், அந்த வெளிச்சத்தை தான் ஆண்டு சொல்லுகிறார். அந்த வெளிச்சம் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக பிரகாசிக்க கடவுது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல அது இருக்கட்டும். உங்கள் வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கட்டும் என்று சொல்கிறார். அந்த வெளிச்சத்தை யாருதான் மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நானும் நீங்களும் மறைக்கலாம். எனக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை ஆண்டு சொல்ல, மரக்காலினாலே மூடி வைத்து விடாதே, கட்டிலின் கீழே அதை கொண்டு போய் வைத்து விடாதே, அதை விளக்கு தண்டின் மேலே வை. ஏன்? எல்லாரும் அதை பார்க்கட்டும். உங்கள் வெளிச்சத்தை கண்டு ஜனங்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே வரட்டும். நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அப்புறம் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீன்னு சொல்கிறார். அவர் வெளிச்சமாய் நின்ற இடத்துல என்னையும் உங்களையும் கொண்டு வந்து வைத்து விட்டு அவர் அந்த ஒளியை நமக்குள்ளே கொடுத்து விட்டு போய்விட்டார். அவர் அவருக்கு பிரதிநிதிகளாக அந்த வெளிச்சத்தை சுமக்கிற மக்களாக நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஒளி தானாக அணைந்து போவதும் இல்லை, அந்த ஒளியை வேறு யாரும் அணைக்கவும் முடியாது. ஆனா நம்மகிட்ட வந்து சொல்கிற ஆண்டவர், அந்த ஒளியை நீ விளக்கின் தண்டின் மேலே வை, அதை மரக்காலினாலே மூடி வைத்து விடாதே, அதை கட்டிலின் கீழே வைத்து விடாதே, எந்த விதத்திலும் அதை மறைய வேண்டாம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல அது பிரகாசமாய் வெளியில எல்லாரும் பார்க்கத்தக்கதா இருக்கட்டும் சொல்கிறார். காரணம், அப்பொழுதுதான் அநேக நமக்கு ஆண்டவரிடத்திலே வர முடியும். இப்ப இந்த ஒளியை பற்றி யோசித்து பார்க்கும்பொழுது அது அற்புதமான ஒரு காரியம். அது எங்கே இருந்ததாம்? இரண்டாம் வசனத்தில் சொல்கிறார், பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதும் ஆகிய நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஒளியை ஒருவேளை கண்ட யோவானும் அப்போஸ்தலர்களும் தங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருந்திருப்பார்கள். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வெளிச்சமே இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணத்தக்கதாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய வெளிச்சமானது பிரகாசிக்க வேண்டும். யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உங்களுக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் வெளிச்சத்தில் நீங்கள் களி கூர்ந்தீர்கள் சொல்லி ஆண்டவர் யோவான் பற்றி சொல்லும்போது சொல்கிறான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் என்றைக்குமே அது தேய்ந்து போய் கொண்டே இருக்கும். ஆனால் அநேகரை வெளிச்சத்துக்குள்ளே வழி நடத்தும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுகிறோம், நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது இல்லை. ஆனால் தேவன் என்னையும் உங்களையும் விளக்காகவும் வெளிச்சம் அந்த பூமியில வைத்திருக்கிறபடினாலே நாம் பிரகாசித்து ஆக வேண்டும். அதனுடைய பலன் என்னவென்று சொன்னால், அந்த பூமியில நாம் தேய்ந்து போகத்தான் செய்வோம். வெளிச்சம் அங்கே
வெளிச்சம் ஆவதற்காக நிச்சயம் விளக்கு தனக்குள்ளதை செலவழித்து தான் ஆக வேண்டும். ஆனால் அதை அநேகரை ஆண்டுக்குள்ளாக கொண்டு வரும். ஜீவனாய் இருந்தவர், உலகத்துக்கு ஒளியாய் இருந்தவர், தன் ஜீவனை இந்த பூமியிலே அவர் கொடுத்தபடியினால்தான் வெளிச்சமாக அவர் இந்த உலகத்திலே அநேகரை கொண்டு வருகிறார். நம் வெளிச்சத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டோம். அதே போல இன்னைக்கு நானும் நீங்களும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே அநேகரை கொண்டு வர வேண்டும். ஆனால் நானும் நீங்களும் அதை செய்துதான் ஆக வேண்டும், அதில் சந்தேகம் இல்லை. அதனால இது மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாம் வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த ஜீவன் வெளிப்பட்டது யாருக்கா என்று சொன்னா, எனக்காக உங்களுக்காகும். அவர் இந்த பூமியில வராதிருந்திருப்பாரு, ஆனா எனக்கு உங்களுக்கும் ஜீவன் இல்லை, அது வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எங்கிருந்ததாம், பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்துறா பாருங்க, அந்த ஜீவன் எப்படி எங்க இருந்ததா, நித்தியமா இருந்த ஜீவன். அது நேத்து உண்டானதில்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானதில்ல, அது நிச்சய நித்திய காலமா இருந்த ஜீவன். அதை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கண்ட மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சி கொடுப்போம், என்ன சாட்சி கொடுக்க வேண்டும், என்ன கண்டீர்களோ அதே நீங்கள் நானும் நீங்களும் சொல்லிதான் ஆக வேண்டும். காண்கிறதனுடைய நோக்கமே அதுதான், என்ன கண்டோமோ அதை நாம் சொல்ல வேண்டும். அதான் சாட்சி. கோர்ட்ல போய் சாட்சி ஒருவன் நிற்பானையானால் அவன் சொல்ல வேண்டியது கற்பனை பண்ணி சொல்லுன்னு சொல்லல, நீ என்ன பார்த்தாய் அதை சொல், அதுதான் சாட்சி. அதே போல யோவான் இங்கே சொல்கிற, நாங்கள் கண்டதை சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் பார்த்தோம் அவர் யார் என்பதை பார்த்தோம். அவர் ஜீவ வார்த்தையாக வந்தவர், அவர் ஆதி முதல் இருந்தவர், அவரை நாங்கள் தொட்டெல்லாம் பார்த்தோம், அவரை கேட்டிருக்கிறோம், நோக்கி பார்த்தோம், அவரை நாங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் முதலில் பிதாவினிடத்தில் இருந்தவர், எங்களுக்கு வெளிப்பட்டவர். சீஷர்களுக்கு தான் முதல்ல வெளிப்பட்டார் இல்லையா. ஒருவேளை 3.5 வருஷம் வாழ்ந்த பொழுது அநேக அற்புதங்கள் செய்தான், அநேக இடங்களுக்கு சுற்றி திரிந்தார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தான் அதிக நேரம் செலவழிச்சார், சீஷரிடத்தில். யாருக்கு அதிகமாய் தன்னை வெளிப்படுத்தினான், சீஷர்களுக்கு தான். மற்றவர்களோடு கூட ஓமைகளாக பேசினான், அவங்களுக்கு விளங்கல. சீஷர்களுக்கு விளங்காது, தனியா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஆண்டு எங்களுக்கு விளங்கல சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு விளக்கமாய் சொல்லுவார். அவங்க பேர் சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு ஓமிகளா பேசுறீங்க, அவங்களுக்கு ஒண்ணு விளங்க மாட்டதே, அது அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். சீஷர்களுக்கு தேவன் விசேஷமான கிருபையை கொடுக்கிறார். அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா, எதற்காக, உலகத்தை கலக்க போகிறவள் யார்தான், அவர்கள் தான். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுமையானால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டு உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கு அவருக்காக நீங்க சாட்சியெல்லாம் இருக்க வேணும்னு எதிர்பார்க்கிறார். அதனாலதான் உங்கள்ட்ட நிறைய கொடுக்குறாரு. என்னமோ நீங்க என்ஜாய் பண்றதுக்காக கொடுக்குறா நினைக்காதீங்க, உங்களை பொழுதுபோக்குக்காக கொடுக்குறா இல்ல, அல்லது உங்களோட தலை அறிவு பெரிதாவதுக்காக கொடுக்க பண்ணல, உங்களத்துல ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார். அநேகர் கொடுக்கப்படாத அற்புதமான காரியம் உங்கள் கையில கொடுக்கப்படுகிறேன்னு சொன்னான். தேவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார், அதை நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்காத பட்சத்தில் நாம் குற்றவாளிகளாக இருப்போம். அதிகம் கொடுக்கப்படுவதில் அதிகம் கேட்கப்படும். பைபிள் ஸ்டடிக்கு வரதை நிப்பாட்டிடாதீங்க, சரியா, கேட்டாதானே நிறைய கொடுக்கணும், கொடுக்க அதிகமாக கொடுக்கப்படுறதுல அதிகமாக கேட்கப்படுன்றதுனால பயந்து நிறுத்திடாங்க. சரியா, கேட்போம். தேவனுக்காக நாம் எப்படியெல்லாம் பயன்பட முடியுமோ அப்படிலாம் பயன்பட வேண்டும். அதாவது நம்மளத்தில் கேட்கிற விண்ணத்தில் சாந்தமாய் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கேட்காத பட்சத்திலே ஆண்டு நம்மளை உயர் பயன்படுத்த நினைச்சா கூட நாம் பயன்படுகிறவர்களாக இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் வருகிற ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம், இதை கேட்டு வைங்க, ஆண்டரே உமக்கு நான் பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஆண்டர் வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நிச்சயமா நீங்கள் பயன்படுகிற கருவிகளாய் இருப்பீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. 3வது வசனம் கடந்து போகலாம். 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. வித்தியாசமான ஒரு வசனம். இந்த வாரத்தில் நான் புரிந்து கொண்டதே நான் இந்த வாரத்தில் சொல்லுகிறேன், அடுத்த வாரத்தில் ஒருவேளை நான் வித்தியாசமாக யோசிப்பேனா சொல்கிறேன். 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எதுக்காக இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் போய் அறிவிக்கிறோம்,
ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல பார்க்கும்போது தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் சொல்லி பவுல் சொல்கிறார். தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் சொல்லி இங்கே சொல்லும் பொழுது, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒன்றாய் இணைக்கப்படும்படிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். மதம் மாற்றம் சொல்லி இந்த உலகம் சொல்லுது, அதல்ல. எல்லா மக்களும் யாரோடு கூட ஒப்புரவாக வேண்டும்? தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். உலகம் முழுவதும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அடுத்ததாக இங்கு சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியமானது பெண் கொடுத்து பெண் எடுத்ததினாலே ஏற்படுகிற அந்த ஐக்கியம் அல்ல. இந்த உலகத்திலே பந்தங்கள் இருக்கிறதே அந்த பந்தம் அல்ல இது. ஆனால் இது எப்படிப்பட்ட பந்தம்? நித்தியமான ஒரு பந்தம். அது பிதாவோடும் குமாரனோடும் கூட இருக்கிற ஐக்கியம் அது. அப்படியானால் எந்த ஐக்கியத்துக்காக நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்று சொன்னால், யோவான் சொல்கிறார், நீங்க எங்களோடு கூட ஐக்கியமாகும்படி நான் இவைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனா எங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துக்குரிய ஐக்கியம் அல்ல, நித்தியத்துக்குரிய ஐக்கியம். பிதாவோடும் எங்கள் ஐக்கியம் குமாரனோடும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நித்தியமான ஐக்கியத்துக்கு தான் உங்களை அழைக்கிறோம். வித்தியாசமான ஒரு கருத்து, வித்தியாசமான ஒரு அவர் கோணத்திலே அதை சொல்கிறார். கொரிந்தியர்லே அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்ப எல்லாரையும் தேவனிடத்தில் வந்து ஒப்புரவாங்க சொல்லி அவர் அழைக்கிறேன்னு சொல்கிறார். ஆனா இங்கே சொல்லும் பொழுது யோவான் சொல்கிறார், நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடும் இருக்குது. இன்னைக்கு நானும் நீங்களே எப்படி சேர்ந்திருக்கிறோம் மறந்துடாய். ஒருவேளை பெண் கொடுத்துருக்கலாம், பெண் எடுத்துருக்கலாம், சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். ஆனா அதுலேயே நம்முடைய பந்தங்கள் கட்டப்படவே கூடாது, சரியா? அதிலே கட்டப்படும். ஏன்னா இந்த உலக பந்தம், உலகத்துக்குரிய அந்த ஐக்கியத்துக்குள்ளே தானே பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அதே அதெல்லாம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. பெண் கொடுக்கும் பொழுது அந்த பந்தம் இருக்கிறது, சம்பந்தக்காரங்க வரதான் செய்யும். ஆனால் நாம் ஒன்றாய் சேர்ந்திருப்பதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அது அல்ல, எது? நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு. அதனால தான் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய வேறொன்றும் அல்ல. அதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்வோமே. ஆனால் அந்த அது அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை. அதனால தான் அடுத்த வசனத்தை வாசித்து விடுகிறேன், அதோடு கூட முடிக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, உண்மையாக இதில் இருக்கிற சந்தோஷத்தை விட வேற எந்த சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. வேறு வெவ்வேறு விதத்திலே பிறந்தவர்கள், வெவ்வேறு விதத்திலே வளர்ந்தவர்கள், வெவ்வேறு குலத்திலே கோத்திரத்திலும் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம், படுகிறோம், ஒன்றாக ஐக்கியப்படுகிறோம். அதனுடைய காரணம் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கு. பாருங்களே, இது எப்படிப்பட்ட பந்தம் என்று சொன்னால் ஆதி பந்தம். தேவன் ஆதாமையும் ஏவாளி உண்டாக்கினாரே, தன்னுடைய சொந்த சாயலிலே உண்டாக்கி அவனோடு கூட கைகோர்ந்து ஏதேன் தோட்டத்திலே நடந்து வந்தாரே, அந்த பந்தம், அந்த ஐக்கியம் நித்திய நித்திய காலமாய் அனுபவிக்க போகிற அற்புதமான சந்தோஷம். அதை இப்பொழுது நாம் உணர்வோமேயானால் அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதனாலே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அதனால்தான் இன்னைக்கு நாம் எங்கே யாரை பார்த்தாலும் அவன் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசியாக இருப்பானையானால் நமக்குள்ள என்ன வருகிறது? ஒரு சந்தோஷம் வருகிறது. இணை புரியாத, காரணம் புரியாத ஒரு சந்தோஷம் எழும்புகிறதே, அது காரணம் அதுதான். நம்முடைய பந்தமானது நித்தியத்துக்குரிய பந்தம். அது நம்மை உண்டாக்கினாரே, அவரோடு கூட அவரால் ஏற்பட்ட ஒரு இணைப்பு. நம்மை ரட்சித்தாரே இயேசு கிறிஸ்து, அவரால் ஏற்பட்ட அந்த இணைப்பு, அதனால ஏற்படுகிற சந்தோஷம். உலகத்திலே உண்மையான சந்தோஷமாக ஒரு விசுவாசி வாழ வேண்டுமையானால் அவன் எந்த பந்தத்திலே இணைக்கப்பட்டவனாகவும் அதை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னான்.
இந்த பந்தம். அதனால்தான் யோவான் சொல்கிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை எதனால இணைக்கலாம்? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணம். அதுக்கு அசிங்கமா ஒருத்தர் சொன்னார், நாயும் மனுஷனுக்கு திருமணம் பண்ணாதாங்க கலப்பு திருமணம், மனுஷனும் மனுஷனும் திருமணம் பண்ணா அது கலப்பு திருமணமே கிடையாதுன்னு சொன்னார். மனுஷனும் மனுஷனும் கல்யாணம் கட்டினா அது கலப்பு திருமணமே கிடையாது. ஏன்னா மனுஷன் எல்லாரும் ஒரே தேவனாலே உண்டாக்கப்பட்டவர், அது ஒண்ணு கலப்பு திருமணம் இல்லைன்னு சொன்னார். சரி இருக்கட்டும், உலகத்தை நாம் ஒன்றாக்க வேண்டுமையானால், ஒரு பந்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டுமையானால், ஒரே ஒரு வழி என்ன? யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அதற்காக தான் அறிவிக்கிறோம். எங்கள் பந்தம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்கிறார். அப்படியானால் ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமாதானம் ஏற்பட வேண்டுமையானால், ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டுமையானால், இந்த பிளவுகள் எல்லாம் நீங்க வேண்டுமையானால், ஒரே ஒரு வழி யார் தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அதை நாம் அந்த செய்தியானது நமக்கு கிடைத்திருக்கிறது. யோவான் சொல்கிறார், எங்களுக்கு வெளிப்பட்ட அந்த ஜீவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் ஆதி முதல் இருந்தவர், அதை நாங்கள் கண்ணார கண்டோம், என் காதுகளினாலே கேட்டோம், என் கைகளினாலே தொட்டு பார்த்தோம், நாங்கள் அதை நன்றாக நோக்கி பார்த்தோம். அவர்தான் அவர், அவர் நமக்காக வந்திருக்கிறார், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது சொல்லி அழைக்கிறார்.